நல்லம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. என்னது? இந்த ஐயா டேபிள் பக்கத்துல ஒரு சிலை இருக்கு பாரு, மரம், வேடன், பொறா, குருவி, அதெல்லாம் என்னது? அதுவா தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு விளக்கம். விளக்கமா? என்னது? தண்டியில தத்தளிச்சுட்டு இருந்த எறும்புக்கு ஒரு பொறா சிறக பிச்சு போட்டு எறும்ப காப்பாத்திடுச்சு. அதுக்கு பதிலா அந்த புறாவை கொல்ல குறி வச்சுக்கிட்டு இருந்த வேடம் கால எறும்பு சுளீர்னு கடிச்சிருச்சு. குறி தவறி அந்த அம்பு புறாவை கொல்ல வட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பயிரி மேல பட்டு பயிரி செத்து போச்சு. புறா தப்பிச்சுக்கிச்சு. தர்மம் தலைகாக்கும். ஆஹா, இன்னொன்னு கேக்கணுமே. அது என்னது? இந்த கல்யாண சபலம் பழையபடியும் வந்திருக்கா? சபலம் வந்திருக்கு, ஆனா வேற தினசுல. எப்படி? நம்ம நாட்டுல ஒரு பிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ணை குடுக்கறதுன்னா 5000 10000 கேக்குறாங்க. அந்த வழக்கத்தை நான் மாத்தி வச்சிருப்பாரு. கண்டிப்பா மாத்தி ஆகணும், நானும் கூட சேர்றேன். அதுல நீ நினைக்கிற மாதிரி இல்ல. படிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ணை குடுக்கறதுக்கு பணம் கேக்குறாங்கல்ல, அதே மாதிரி படிச்ச பொண்ணுக்கு மாப்பிள்ள வீட்ல இருந்து பணம் கொடுக்கும். அப்படின்னா? நான் படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் வைத்திய தொழிலும் தெரியும். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா நீ பணம் கொடுக்கணும். எவ்வளவு? 2000. ஓ மை காட், 2000க்கு நான் எங்க போவேன்? இந்த ஜென்மம் பூரா வேலை செஞ்சா கூட 2000 கிடைக்காது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பெருமாளே வா. அட அண்ணே, கடையில கண்ணாடி வாங்குறேன்னு. ரெண்டனா சீப்பு? கண்ணாடி பார்க்காத மனசாலே கிடையாது. இல்ல, கண்ணாடி இல்லாத வீடும் கிடையாது. கிடையாது. சின்ன வீட்டுல சின்ன கண்ணாடி, பெரிய வீட்டுல பெரிய கண்ணாடி, இன்னும் கொஞ்சம் பெரிய வீடுனா எங்கெங்கயோ இருக்கும் கண்ணாடி. கேள்விப்பட்டிருக்கேன். அட, சமய கோட்டுல கூட ஒரு உடஞ்ச கண்ணாடி இருக்கும். எதுக்கு? அடுப்ப ஊதி கண்ணாடி, வேலைக்கு புறப்பட்டா கண்ணாடி, திரும்பி வந்தா கண்ணாடி, அப்படியே ஒரு பழக்கம் ஆயிப்போச்சுல தம்பி. ஆமா ஆமா. அதுல இப்ப காடு கொஞ்சம் நாகரிகம் ரொம்ப முத்தி போச்சு. ஆமா. அதனால உன்னை போல மைனர்கள்லாம் ஜேப்பிலேயே கண்ணாடி வைக்க ஆரம்பிச்சாச்சு. கண்ணாடி மட்டும் இல்ல, சீப்பும் கூட இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு குறவு. என்ன? எண்ண பாட்டில். அது எப்ப வச்சுக்க போறாங்களோ அதை பத்தி தெரியல தம்பி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, முகத்துல உள்ள அழுக்க பார்த்து அன்னைக்கு அந்த அழுக்குகளை நீக்கிக்கிறதுக்காக கண்ணாடிய பாக்குறாங்கல்ல, அத மாதிரி அகத்துல உள்ள அழுக்க நீக்கிறதுக்கு அந்த அழுக்க பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு. அது என்ன கண்ணாடின்னு? அந்த கண்ணாடிக்கு பேர் தான் திருக்குறள். தம்பி, இந்த கண்ணாடிக்கு ரெண்டனா தானே வேலைன்னு சொன்னேன். இந்த கண்ணாடிக்கும் ரெண்டனா தான் வேலை. அது முகத்தை காட்டும், இது அகத்தை காட்டும். ஒவ்வொரு வீட்லயும் இது கண்டிப்பா இருக்கணும். இருக்கணும். இருக்குன்றா பையா, இருக்கும். இங்க வாங்க. இல்ல, கொஞ்சம் அப்படி உட்காரியா? உட்காந்து சக்கு, ஒன்னு ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா? என்னமா, எனக்கு என்ன தெரியும்? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது? என்ன கேட்ட? இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது? அரிக்கல் லைட்டு. சீ 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 சீ, நான் என்ன கேக்குறேன் வந்து போகட்டும். பெண்கள் அதிகமாக விரும்புவது எது? வேர்க்கடலை. ஐயா 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 ஐயா. சரி, என்ன போல ஆம்பளைங்களுக்கு தேவையானது எது? மூளை. ஆமா,
நீ எதுக்காக இதெல்லாம் கேக்குற? இந்த காதலர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்டுக்குவாங்க. என்ன நான் தான உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணமா? அய்யோ, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னு விடுவாரு. என்னது? உன் அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாம ஆயி போச்சே. இரு, யஜமான் கிட்ட போய் சொல்றேன். யஜமா! யஜமா! ஏ சக்கு சக்கு பாய். பாய். யஜமா! 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 என்ன புள்ளது? இல்ல 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 ஏய் வாடா. என்னது? இந்த பெருமாளே, இது வேற ஒண்ணு இல்லங்க. இந்த மாடு விரட்டி மூட்டி. ஏய், மாடு விரட்டிச்சா இல்ல இப்ப நீ விரட்டனியா? இது என்ன புள்ள? யஜமா, இவன் ஏய் அவே வேணும் பாப்பா அரஞ்சு சும்மாரா ஆயோக்க பையல. அவன் நீ சொல்லு புள்ள. யஜமா, நான் மாட்டு வெக்கையில போட்டுக்கிட்டு இருந்தேன். பின்னாடி வந்து சொல்லட்டுமா? சீ, இப்ப சும்மா ஏய் ஏய் சும்மாரே. அது பின்னாலேயே வந்து 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 இது ஒண்ணும் ஏது வெக்கோல தூக்கிட்டு போயிட்டாஞ்சுமா? ஆஹா, வைக்கோல தூக்கிட்டு போயிட்டானா? ஆமா ஆமா. அப்ப இத சும்மா விடப்படா. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன ஒப்பனை கேட்டே முடிப்பேன். ஐயோ, ஏலே இருடா, பாட்டை பிடிக்கிறேன் கேள்றா. சுப்பிரமணிய முதலி சத்தரத்தில் ஐயோ பயலே. ஏலாய் பாட்டா பாடுற பாட்டு என் புள்ள. அவன் கொப்பங்கிட்ட கேட்டு முடிக்கிறதுக்குள்ளார நான் சொல்லிடுறேன் கொப்பங்கிட்ட. நீ போய் மாட்டுக்கு வைக்கல் போடு போ. எங்க அப்பா தாலி கட்டி முடிஞ்ச உடனே முதல்ல உன் சன்னிதானத்துல இருப்பேன்டா. எங்க அப்பா யசமா, சின்ன யசமா, நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. படத்தை படத்தை காட்டுறேன் போச்சு. பேன் சிரிக்கிற தான் ஒன்னதான். பேனே சிரிக்கிற என்னத்தை கண்டுட்டியா? நல்லா இருக்கு. என்னடா இருந்தது வீட்டுல? சீ 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 சீ, மனுஷன் நாலு மணிக்கு தூங்குறான், ஒரு ரெண்டு மணி நேரமா தூங்க வேணாமா? அண்ணே நீ சிரிக்காத, எனக்கு புள்ள ஆத்திர ஒரு மாதிரி. தம்பி, சிரிப்பு ஒண்ணுதான் நம்ம நாட்டுல ரேஷன் இல்லாத பொருள். அதுக்கும் நீ சட்டம் போடாத, சரிதா? சரி சரி, போய் வேலையை பாரு. ரொம்ப நல்லா இருந்தேன் காணும். சரி, எங்க போனாருன்னு பாக்கலாமா? கொஞ்சம் ஒரு வேட்டியை கட்டிக்கிறேன். கட்டிக்கோ. எந்திரி. என்னன்னே உன் கூட பெரிய தொந்தரவா போச்சு. மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க விடாம. ஐயோ, என்ன என்ன சிரிப்பப்பா? அது சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு நான் அப்புறம் சொல்றேன். அப்படியா? அப்புறம் சொல்றியா? எப்பா இப்பவே தெரியுது. ஐயே வேண்டா சிரிக்காதம்மா. இப்ப என்ன காரணத்துக்கு சிரிக்கிறேன் இப்போ? என்ன என்ன இப்ப ஏன் சிரிக்கிற? என் சிரிப்புக்கு காரணம் கருப்பு. கருப்பா? கருப்பு இல்ல, கருப்பு. பொங்கலை பாரு, கருப்பை பத்தியே பேசுது. வா, இப்படியே நம்ம எஜமான பாக்கணும். வா. என்ன, எங்க போனாலும் எஜமான காணமே. இன்னும் போய் அவனை எஜமான எஜமான சொல்றிய? மரியாதையா பேசுன? என்னன்னு கூட சொல்றத காலு. முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சம் அதே ஊருக்கு அனுப்பிட்டான். இப்ப ஒரு கல்யாணத்தை பண்ணி கொஞ்சாதிய விட்டுட்டு இவன் வாடிட்டான். அவனை போய் எசவன். மறுபடியும் சொல்றேன், மரியாதையா பேசாமா? இல்லன்னா இல்லன்னாவா? ஒரு குத்து விட்டேன், உனக்கு எப்பவும் ஞாபகத்துல இருக்காமா? நீ குத்து விட்டா? ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா தம்பி, நான் ஒரு குத்து விட்டேன், நீ ஞாபக சக்தியே இழந்துடுவேன். பாத்து சண்டை வேண்டாம். எங்க பார்த்தாலும் சமாதானம் சமாதானங்கிறாங்க, நீ சண்டைக்கு வர்றியே. பிளீஸ் வா வா போலாம். என்ன என்ன ஒண்ணு